இயற்கை உணவு உணவருந்தது குழந்தைகளுக்கு. இது வந்து இலக்கஞ்சி, அப்பம் சாப்பிட்டு விட்டு இங்கே அழகாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நடைகளை நீங்கள் பார்க்கலாம். நாடகத்தை வந்து படித்து முடித்தவர், அதை விட யோகாசன ஆசிரியராகவும் இருக்கிறார். வணக்கம் மேடையா. வணக்கம் மேடம். வணக்கம் அன்பு சொந்தங்களே, நாங்கள் இன்றைக்கு கொழும்புக்கு வந்திருக்கிறோம். கொழும்பில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒர்க் ஷாப், அதாவது இன்றைய இளைஞர்களுடைய மனநிலையிலே நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்காக அனுஜா வீர்சிங் அம்மா அவர்களால் அபினா அகாடமி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த அகாடமியிலே தான் நடக்கப் போகிறது. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தெய்வல மகரகம ரோட் வந்து இதில் வந்து வெள்ளம்பிள்ளை என்ற அந்த இடத்துல தான் இந்த அகாடமி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆசான் ரிதீபன் அவர்களும் நடன கலைஞன் கிறிஸ்டி அவர்களும் நிற்கிறார்கள். இப்பொழுது இந்த கொழும்பிலே வந்து மிக இலகுவான ஒரு உணவு, காலை உணவு குளக்கந்தை. அந்த குளக்கந்தை தான் இப்பொழுது நாங்கள் குடிக்கப் போகின்றோம். உளுத்தம்பருப்பு இப்பொழுது நாங்கள் இந்த இலக்கஞ்சி மற்றது என்ன இலக்கஞ்சியும் வர என்ன இருக்கு சவரிசி கஞ்சி அப்படியாக காலையிலே ஒரு சிறப்பான எனக்கான ஒரு கஞ்சியை பிரதீபன் தருகிறார். அடுத்தது அதிகாலை 7:40 மணி அளவில் இன்றைக்கு வந்து தெய்வ அளவில் இந்த பஞ்சலை கருகாமையில் வந்து இயற்கை உணவு உணவருந்தது குழந்தைகளுக்கு. இது வந்து இலக்கஞ்சி குரு பிராஜாவுடனே காலை சத்தன்ற இடத்துக்காக வந்து நிற்கிறோம். நீங்கள் வந்து உண்மையில் இறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ இருக்கிற காலங்களுக்கு வந்து உடல் நலத்துக்கு வந்து நல்ல சுவையாகவும் நல்ல பலமாக இருக்கும். நல்லது நல்லது, குடியுங்கோ. உண்மையில் இது ஒரு சிறப்பான ஒரு கஞ்சி, நல்ல சுவையாகவும் இருக்கும். கொழும்பில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த கஞ்சி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். காலையில் இந்த உணவு எங்களுடைய வடக்கு பகுதிகள், வடக்கு மாகாண பகுதிகளிலே நிச்சயமாக இது செய்யணும். ஏனென்றால் இது அங்கேயங்கே இந்த கஞ்சிகள் கொடுக்குறது வந்து இன்றைக்கு எங்களுடைய ஆரோக்கியமான உணவு வகைகளை நாங்கள் சாப்பிட்றது குறைஞ்சி போச்சு. எனவே இப்படியான உணவுகளையும் நாங்கள் வெறுமனையே கொத்துரொட்டியையும் பானையும் அதையும் இதையும் சாப்பிடாமல் இப்படியான ஆரோக்கியமான உணவுகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவிலே நான் பதிவு செய்கின்றேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரைகள் அடிக்க இருக்கு இந்த கடையில். இங்கே வந்து வாக்கிங், அதாவது காலை வேளையில் பாருங்கள், உங்களால் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை சுற்றி ரோட்டு போட்டிருக்கிறோம். இந்த ரோட்டை சுற்றி வந்து காலையில் 4 மணிக்கே எல்லோரும் நடக்க வழிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் அவையில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேகமாக நடந்து கொண்டிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவான சுற்றளவு, 2-3 கிலோமீட்டர் வேறுமன் நினைக்கும். உண்மையில் இந்தளவு தூரத்துக்கு நாங்கள் நடந்தோம்னு சொன்னால் நிறைய நோய்களை நாங்கள் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வேகமாக நடந்து கொண்டிருக்கிறோம், சில பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உடம்புக்கு
மிக ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடித்து முடித்து கொண்டிருக்கணும். என்னமே ரெண்டாவது குடிப்பீங்களோ? சுவையாக இருக்கின்றது. ரெண்டாவது குடிக்க தான் மனம் போடுறாங்க. அப்படியா? ரெதி வேணும். அப்படி நல்லா இருக்கும். கொண்டு காணும், ஒரு நாளை கொண்டு காணும் காலையில். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இலக்கஞ்சி. நாங்கள் அந்த அந்த கா அந்த நாட்களில் சின்ன வயசுலாம் எங்களை ஒரு இலை முருங்கையில் இருக்கிற இலைகளுக்குள்ளேயே அதிகமான விட்டமினி இரும்பு சத்தும் அதிகம் உள்ள இலையான மிக சிறந்த இலையான முருங்கையிலேயே தமிழர்கள் அதிகம் பாவிக்கிறது. முருங்கையில் கஞ்சி குடிக்கிறாங்க. இப்போ இது வந்து எல்லாம் பிளெண்ட் பண்ணி அரைக்கப்பட்ட இலைகள், வெள்ளாரை, பொன்னாங்கானி, அப்படி கறிவேப்பிலை, அப்படி எல்லா இலைகளையும் போட்டு அரைச்சி கஞ்சிக்குள்ளே விட்டு கலந்து குடிக்கிறோம். ஆரோக்கியமான காலை உணவு உணவாக இருக்கும். இலக்கஞ்சியோட இருக்கிறேன் நான் இந்த இடத்துல வெள்ளம் சொல்ல போகிற தெய்வள பிரதேசத்தினோட இடத்துல குழம்புல ஆர்வசத்து பிறகு அதே இடத்துல நான் நினைக்கிறேன். ஒரு 10 வருடங்கள் மேலாக இந்த இடத்துல நீங்கள் பணி செய்த நீங்கள் மீண்டும் ஒரு 6 வருட இடைவெளி, அதற்கு பின்பு மீண்டும் இந்த பொழுதிலே இன்றைய காலையிலே எங்களோட குருவோடு வந்து நாங்கள் இப்போ இலக்கஞ்சி குடிக்கிறோம். குடிச்ச சரி வலிக்கிறாட்டி இப்போ யூஸி இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குடிச்சிட்டோம். இப்போ குடிச்சிட்டு திரும்பி எங்கள்கிட்ட அந்த அகாடமி அடிக்க நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த இடம். இதுதான் பிளாக் வீடியோ. நாங்கள் வந்து நாங்கள் அகாடமிக்குள்ளே நுழைகின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா போட் போட்டிருக்கு அப்படின்னா அகாடமி. மிகவும் ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு அழகான இடம். இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு மனதிலே ஒரு சரியான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான இடம்னு சொல்லலாம் இந்த அபினா அகாடமி. இந்த இடத்துல தான் நாங்கள் இப்பொழுது யோகா காலையிலே யோகாசனம் நடந்து நடைபெற்றது. இப்பொழுது 9 மணிக்கு பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படப்போகிறது. கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே, இப்பொழுது நாங்கள் வெள்ளம்பலை பன்சலக்கே பக்கத்திலே நாங்கள் நிற்கின்றோம். வெள்ளம் விலை பன்சலக்கி பக்கத்தில் நிற்கின்றோம். இங்கே பார்த்தால் நிறைய சட்டிகள், பானைகள், அதாவது மண்ணிலே செய்த நிறைய பொருட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட சரியான ஒரு பிஸியான இடமாக இந்த இடம் இருக்குது. எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு அருமையான இந்த இடத்திலே 2 நண்பர்கள் என்னோடு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று யோகாசிரியர் பேனாட், இன்னொன்று நடன கலைஞன், கானா பாடகர் அவருடைய கிறிஸ்டியன் அவர்கள். இருவரும் அப்பம் சாப்பிட்டு விட்டு இங்கே அழகாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நடைகளை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் காட்டுறேன் அவைகள் இந்த போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. எல்லாம் எப்படி கிருஷி அப்பம் நல்லா இருக்கா? ஓ நல்லா ஒரு தமிழ் கடை வந்து கொழும்பு பிரதேசத்தில் வந்து ஒரு தமிழ் நாங்கள் கடைக்கு போனால் அங்கே போய் தான் வந்து தமிழ் எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய கடை மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் அப்பம் இருக்கிறது. முட்டை அப்பம் சாப்பிட்டோம். நல்லா நல்ல ஒரு பிளேண்டியோட மாலை பொழுது எங்களுடைய ஒர்க் ஷாப் முடிந்தவுடன்
ஒரு நடைப்பயணமாக சென்றிருந்தோம். சென்ற உரையில அப்ப கடையை கண்டு ஆசையோடு சின்ன அப்ப முருகா சாப்பிடும் கொண்டு போய் ஒவ்வொரு அப்பம் சாப்பிடும் கொண்டு போய் கடைசியாக இருக்கும் எப்ப சாப்பிட்டு வெற்றிகரமாக இதில் நீங்கள் நினைக்கிறேன் எங்களுடைய எஸ்பி சாந்தன் அண்ணா இசைக்குழுவில் பல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி இரண்டு பணிகளையும் தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? நிலைப்பயணம்ன்றதன் மேலே ஒரு சரியான கஷ்டம். இன்று கூட இரண்டு நிகழ்வுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அதே எப்படி தான் என்னுடைய ஒர்க்ஷாப்புக்காக இங்கே கொழும்பு வந்திருந்தேன். 5 நாட்கள் இங்கே என்னுடைய ஒர்க்ஷாப்புக்காக இருக்க வேண்டும். இன்னும் நிகழ்வுகள் இருக்கின்றது. 30ஆம் தேதி எங்களுடைய கூறுங்கள் கூறுங்கள் சரியான பிசி இல்லையா? ஆமாம், 30ஆம் தேதி என்னுடைய இசை நிகழ்வு வந்து மட்டக்களப்பு ஏறாவூர் என்ற பிரதேசத்தில் வந்து என்னுடைய மாபெரும் இசை நிகழ்வு நடைபெற இருப்பதனால் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏறாவூர்லேயே உங்களை சந்திப்பார்கள் கண்டிப்பாக. அதுக்கும் வந்து இங்கிருந்து நான் என்னுடைய அன்றைய நிகழ்வுக்காக வந்து என்னுடைய கொழும்பிலிருந்து தான் நான் புறப்பட வேண்டியிருக்கிறது. அங்கு போட்டு அடுத்த நாள் என்னுடைய இறுதி நாள் ஒர்க்ஷாப்புக்காக திரும்பி வர வேண்டும். இப்படியாக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தூக்கமில்லை, சரியான முறையில் தூங்கவும் இல்லை. இப்போதான் வருஷம் முடிஞ்சு அப்பம் நல்ல சுவையாக சாப்பிட்டு நாவுக்கு ருசியான அப்பம் சாப்பிட்டு எப்படி எங்களுடைய இருப்பிடம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சரி, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுடைய கலைப்பயணம் தொடரட்டும். வேணாட்டையா அவர்கள் இப்பொழுது முன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிறந்த நடிகர், நடன கலைஞனாக இருந்தவர். இப்பொழுது நடனம் இல்லை, இப்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு அரும் மற்றது போரம் தியேட்டர் நாடகத்தை வந்து படித்து முடித்தவர். அதை விட யோகாசன ஆசிரியராகவும் இருக்கிறார். வணக்கம் மேனாண்டையா. வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? எப்படி போகுது உங்களோட கலைப்பயணங்கள் எல்லாம்? கலைப்பயணம் சிறப்பாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கும் நாங்கள் கொழும்பில் ஒரு பயிற்சி பெற்றதுக்கு 5 நாள் பயிற்சி பெற்றதுக்காக நாங்கள் வருகின்றோம். அபிநய அகாடமி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சொல்லப்படும் இந்த அனோஜா வீரசிங்க இலங்கையில் இருக்கிற திரைப்பட நடிகை அவருடைய பயிற்சி பற்றியிலே நாங்கள் வளவாளர்களாக பணிபுரிந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 5 நாட்கள் இந்த பயிற்சி பற்றி நடைபெற இருக்கின்றது. ஆகவே அதிலே வளவாளர்களாக கலந்து கொள்ள நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய கலைப்பயணம் இப்பொழுதும் தொடர்வதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மிகவும் இந்த அழகான இடத்திலே நீங்கள் அழகாக கலைப்பயணத்தை தொடர்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.